கொரோனா தொற்றை கண்டு அஞ்சாமல் அதனை எதிர்த்து போராடும் மனநிலை மக்களிடம் வர வேண்டும் என குடும்ப நல மருத்துவர் அரவிந்த் தெரிவித்துள்ளார். நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேசிய அவர், கொரோனாவுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளித்து வரும் நிலையிலும் சென்னை திருமுல்லைவாயலில் காய்ச்சலுக்கு பயந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் வருத்தமளிப்பதாக குறிப்பிட்டார். வருமுன் காப்போம் அப்படின்றத வந்து நம்ம கடைபிடிக்கிறோமோ அதே போல் வந்த பின்பு அந்த நோயை கண்டு அஞ்சாமல் அதை எதிர்த்து வந்து போராடும் மனநிலை வந்து மக்களிடையே வர வேண்டும். அதுக்கான எல்லா வகையான ஒத்துழைப்பும் அரசும் மருத்துவர்களும் நல்க நாங்கள் வந்து தயாராக இருக்கோம். பொதுமக்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சின்ன கோரிக்கை வந்து விடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஒருவேளை உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு வந்து நோய் வந்து விட்டால் அவங்களிடமிருந்து விலகி இருங்கள், ஆனால் வந்து அவங்கள ஒதுக்கி விடாதீர்கள். அவர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃபோன் கால் பண்ணி, நாங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருக்கோம், ஒன்றும் பயப்படாதீங்க, இன்னொரு 10 நாள் 14 நாளில் நீங்கள் எல்லாம் சரியாகி வந்துடுவீங்க, நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆறுதல் வார்த்தைகளே வந்து மிகப்பெரிய மருந்தாக அமையும்.